பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வடலூரில் கருங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். வள்ளலார் அவர்கள் வந்து தனது உடலை ஒளி உடலாக மாற்றிக்கொண்ட ஒரு அற்புதமான இடத்துல இருக்கும். ஸோ அந்த அறை இந்த அறை தான். இப்போது இதற்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா, இது வந்து வருடத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூசத்தில் வரக்கூடிய அந்த மூன்று நாட்கள், முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றி, அதுக்கப்புறம் ஜோதி வழிபாடு செய்து, மூன்றாம் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஜன்னலை திறந்து வள்ளலார் அவர்கள் ஒளி உடலாக தன்னை மாற்றிக்கொண்ட அந்த ஒரு அற்புதமான இடம் தான் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்தை சுற்றி சத்திய ஞான சபை, சித்தி வளாகம், அதை தொடர்ந்து நிலையில் கருங்கோழியில் அவர் வாழ்ந்த வீடு என்பது அனைத்துமே இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்றதுன்னா, இறைவன் என்பவன் எதன் ரூபமாக இருக்கிறான் என்றால் ஒளி ரூபமாக இருக்கிறான் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஒரு மனிதன் என்பவன் தனது வாழ்க்கையில் இறைவனை வெளியே தேடி தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளே இருக்கையில் என்று சொல்லி சொல்வது போன்று ஒரு மனிதன் தனக்குள் ஆதாரமாக நின்று விளங்குகின்ற ஆன்மாவை பார்க்க வேண்டும். ஆன்மாவை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் அவன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து, பல பேருக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம்னாவே என்னன்னு தெரியறதில்லை. ஜீவன் அப்படின்னா உயிர் என்று பொருள், காருண்யம் என்றால் கருணை என்று பொருள். ஸோ ஜீவகாருண்யம் என்றால் ஒவ்வொரு ஜீவன்களின் மீதும் நாம் முழு கருணை காட்ட ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதற்கு பெயர் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ இப்படி நம்ம இறைவனை எங்கேயோ இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட, இறைவா எனக்கு அருள் கூடு, எனக்கு இதை கூட அதை கூட நம்ம வேண்டி கிடைக்காம பல இடத்துல வந்து நம்ம டவுட் பண்ணுறோம், பல இடத்துல கடுப்பாகிறோம், டென்ஷன் ஆகிறோம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உயிர்கள் மேலே நீங்கள் அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இறைவன் உங்களை தேடி ஓடி வந்து விடுகிறார். ஸோ இதை பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம 24 மணி நேரம் தவம் செய்தாலும், எவ்வளோ பெரிய ஆற்றல்கள் கிடைத்தாலும், நமக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய பொருள், மெய்ப்பொருள் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அதுதான் இறைவன். அந்த இறை பொருளை நாம் கருப்பொருளாக மாற்றி குருமத்தி தியானம் நாம் செய்யும் போது, வள்ளலார் இதை என்ன சொல்றாருன்னா, எந்நேரமும் சிற்சபையின் மீது கவனத்தை வைக்க, அதற்கு முதலில் குருமத்தியத்தின் மீது கவனத்தை வைக்க அப்படின்னு தான் வந்து சொல்றாரு. ஸோ குருமத்தி கவனம் நாம் வைத்துக் கொண்டு வரும்போது அந்த புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பிரகாசமான அந்த ஆன்ம ஜோதி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது சுடர் விட்டு எரியக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக திகழ்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைனாவோட ஒரு யூஎஃப்ஓனா அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதை கண்டுபிடிக்க முடியாத ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை வந்து அமெரிக்கா வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறதா வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அந்த யூஎஃப்ஓ வந்து சைனாக்காரங்களோட தான்ன்றதை ஒத்துக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் அமெரிக்காவில் சுற்றி, அப்புறம் கனடா வழியாக சுற்றி, அதுக்கப்புறம் அமெரிக்கா வழியாக சுற்றி, ரெண்டு மூணு நாள் அங்கேயே சுற்றிட்டு இருக்கு. அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்தி விட்டது. இன்னும் ஏதோ ஒன்று பறந்துட்டு இருக்கு, வெடிகுண்டா இல்லை வேறு எதுவும் உளவு பார்க்கக்கூடியதா அப்படின்னு பார்க்கும்போது சைனா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அது வந்து வானிலை மாற்றத்தை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறக்காக நாங்கள் அனுப்பியிருந்தோன்றாங்க. ஆனால் இது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் உளவு பார்க்குறது தான் அனுப்பியிருக்கீங்க, இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி சுட்டி வீழ்த்தி விட்டார்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ரெண்டு நாள் மூணு நாள் வேறு ஒரு நாட்டோட ஒரு யூஎஃப்ஓ பறந்ததுக்கே ஏலியன் வரது தான் யூஎஃப்ஓன்னு நினைக்காதீங்க. பெயரிட முடியாத, அடையாளம் இல்லாத, ஃப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் யூஎஃப்ஓன்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 24 மணி நேரமும் இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம விடுற மூச்சிலிருந்து, பார்க்குற பார்வையிலிருந்து, செய்கிற செயலிலிருந்து, பேசுகிற பேச்சிலிருந்து, போகக்கூடிய இடங்கள்லேருந்து இறைவன் பார்க்காத இடமே இல்லை. இதை தான் திருமூலர் என்னவென்று சொல்கிறார் என்றால், கண்காணி இல்லா இடம் இல்லைங்கிறார். சிசிடிவி கேமரா இல்லாத இடமே கிடையாது. ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்காம நிறைய தவறுகள் செய்கிறோம். ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, அசைவத்தை வந்து இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அசைவ உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு நிச்சயமாக இறையருள் என்பது கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்னொரு உயிர்களை காயப்படுத்துகிறோமோ, அந்த உயிர்களை காயப்படுத்தக்கூடிய அந்த வலியும் வேதனையும் பல மடங்கு இன்னொரு மனிதனுக்கு திருப்பி வரும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சைவ உணவிற்கு மாற வேண்டும்,
ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இது இரண்டும் வந்து விட்டது என்றால் இறைவனை நீங்கள் தேடி போகவே தேவையில்லை. இறைவன் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே தேடி வந்து விடுகிறார். உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனாவும் ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸாவும் இறைவனே இருக்கிறார். இது நான் சொல்ல உயர்ந்த கட்ட மகான்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு நம்ம பரம்பொருள் அறக்கட்டளை இந்த வியூவர்ஸ்க்கு இன்னைக்கு இந்த மூணு நாள் ஸ்பெஷலான டேல தைப்பூசம் மற்றும் இந்த பௌர்ணமி நெருங்கிய நாளில் இங்கே இருந்து அதுவும் வள்ளலார் ஐயா அவர்கள் வந்து ஜோதியாக மாறிய இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு வந்து உபதேசம் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.